தேனி மாவட்டத்தில் சாலை ஓரம் குப்பை தொட்டியில் எரிந்த நிலையில் சடலம் கிடந்த வழக்கில் புதிய திருப்பமாக சொத்து தகராறில் சித்தியும் அவரது மகனும் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது அம்பலமாகியிருக்கிறது. சொத்து தகராறு கொலை செய்ய தூண்டியது எப்படி? சொத்தில் பங்கு தராத முதல் மனைவியின் மகனை இரண்டாவது மனைவியின் மகன் அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். சடலத்தை எரித்துவிட்டு தலைமறைவானவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள காமாட்சிபுரம் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை சாலையோரம் இருந்த குப்பை தொட்டியில் தீயிட்டு எரிந்த நிலையில் ஆணின் சடலம் கிடப்பதாக பெரியகுளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கைப்பற்றப்பட்ட சடலத்தில் பலத்த காயம் இருந்ததால் இது கொலையாக இருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. தனிப்படை அமைத்து விசாரித்ததில் உயிரிழந்தவர் காமாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலன் என்பவரது மகன் 50 வயதான செந்தில் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது உறவினர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. உயிரிழந்த செந்தில் சிங்காரவேலனின் முதல் மனைவி ராஜம்மாளுக்கு பிறந்தவராவார். முதல் மனைவி உயிரிழந்தபின் அதே பகுதியைச் சேர்ந்த 50 வயதான ரத்னகிரி என்ற பெண்ணை சிங்காரவேலன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அந்த தம்பதியினருக்கு 42 வயதில் செல்வக்குமார் என்ற மகன் உள்ளார். இந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு முன் தாய் ராஜம்மாள் இறந்த சோகத்தில் வீட்டை விட்டு செந்தில் வெளியேறியுள்ளார். பல்வேறு மாநிலங்களுக்கு சென்ற அவர் அங்குள்ள கோவில்களில் சாமியாராக சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் சொந்த ஊர் திரும்பிய செந்தில் தனது தந்தை சிங்காரவேலனின் பெயரில் இருந்த 4 ஏக்கர் நிலத்தை வெற்றுள்ளார். விற்ற சொத்தில் தங்களுக்கும் பங்கு இருப்பதாக கூறி இரண்டாவது மனைவி ரத்னகிரியின் மகன் செல்வக்குமார் செந்திலிடம் கேட்டுள்ளார். ஆனால் தனது தந்தையின் பெயரில் இருந்த சொத்து தனக்கு மட்டுமே சொந்தம் எனவும் அதில் யாருக்கும் பங்கு தர முடியாது என செந்தில் திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த தாய் ரத்னகிரி அவரது மகன் செல்வக்குமார் இருவரும் செந்திலை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். பின்னர் காமாட்சிபுரம் பகுதியில் சாலையோரம் இருந்த குப்பை தொட்டியில் சடலத்தை வைத்து தீயிட்டு எரித்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. கொலை செய்துவிட்டு செல்வக்குமாரின் நண்பரான செல்வம் என்பவரது தோட்டத்தில் இருவரும் தலைமறைவாக இருந்தபோது போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். இதையடுத்து ரத்தினகிரி அவரது மகன் செல்வக்குமார், கொலையாளிகளுக்கு அடைக்கலம் தந்த செல்வம், சடலத்தை தீயிட்டு எரிப்பதற்கு பெட்ரோல் வாங்கி தந்த ரத்னகிரியின் உறவினர் லோகநாதன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களை பெரியகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். சொத்தில் பங்கு தராத ஆத்திரத்தில் முதல் மனைவியின் மகனை கொலை செய்து தீயிட்டு எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஸ்விக்கி டெலிவரி